ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீப்ஸ் தமிழ் கிச்சன் பிளாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மார்னிங் ரொட்டீன், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிப்பேர் பண்ண போகிற பிரேக்ஃபாஸ்ட் வந்து கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரெண்டு பேத்துக்குமே ஓகே, பட் லன்ச் பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சாப்பிட்லாம், இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸ்க்கு மட்டும் பேக் பண்ணலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். விகாஷினி, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விகாஷினி என்ன பண்ணிட்டுருக்கானா? ஹலோ. ஓகே, ரொம்ப பொறுப்பாக வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து மேலே அப்படி மாதிரி ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து அதை பண்ணிகிட்ருக்கா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம போயிட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, வெஜ்ஜி பட்டர் ரோல். நல்லா பவர் பேக்கான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக க்ரிஸ்பியாக வந்து சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ண போகிறோம். அப்புறம் லஞ்சுக்கு வந்து சுண்டல் புலாவ், அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் வித் கிரேப்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வேணும். லஞ்சுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் வந்து சுண்டல் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு சுண்டலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டு மூணு வெரைட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்ட்டு கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் ரெண்டுமே போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போது தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். ஸோ இது வந்து வெந்துட்டுருக்கட்டும். ஸோ நம்ம சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளே தான் அந்த வெஜிடபிள்ஸ் வச்சு ரோல் பண்ண போகிறோம். அதனால் வந்து சப்பாத்தி மாவு ஒரு 1.5 கப் எடுத்துருக்கேன். நீங்கள் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாவு பிசையும் போது ஒரு 1/2 டம்ளர் லைக் ஒரு 2 கப்பு கோதுமை மாவு எடுக்கிறீங்கன்னா 1 கப்பு பால், சில்லுன்னு இருக்கிற பால் ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லை வெது வெதுன்னு இருக்கிற பால் ஆட் பண்ணாலும் ஓகே. பால் ஆட் பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை, எண்ணெயே போடல அப்படின்னாலும் சப்பாத்தி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு இதை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத சாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் இது வெஜிடபிள் ரோல் அப்படின்றதுனால உங்களுக்கு பிடிச்ச எது வேணால் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 1/2 பெரிய வெங்காயம் அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சைப்பட்டாணி இது மூணும் ஆட் பண்ணுறேன். ஸோ கேரட், பீன்ஸு அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு மூணுமே வந்து இந்த மாதிரி ஜூலியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், லென்த் வைஸில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உள்ள ரோல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பட்டாணி ஒரு 1/4 கப்பை நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ வந்து மைக்ரோவேவில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் வந்து நம்ம இதை குக் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து ஃபர்தர் குக் பண்ணிக்கலாம். ஸோ அது போக வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாப் பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுக்க வேண்டிய பொருள். நெக்ஸ்ட் வந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ கடாய் வச்சுக்கோங்க, அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு. ஸோ கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, அப்புறமா வெங்காயம், ஸோ வெங்காயம் ஆட் பண்ணி அதை நல்லா வணக்கிடுங்க, நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளியும் வந்து நல்லா அப்படியே மசிஞ்சு நல்லா வேகணும், ஒரு 1 நிமிஷம் அந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. ஸோ குக் பண்ணதுக்கு அப்புறமா கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன். ஸோ நான் வந்து சக்தி யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஏதோ ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், பட் கரம் மசாலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் கறி மசாலா தூள் இல்லை சிக்கன் மசாலா மட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொன்றும். ஸோ நான் இன்றைக்கி கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இது வந்து விகாஷினிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட், இந்த கரம் மசாலா போட்டு கேரட் பீன்ஸ்லாம் போட்டு ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறது. ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா
சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் ஸ்டஃப். இதை சப்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நாம் அந்த வெஜிடபிள் பட்டர் ரோல் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜி ரெடியாக இருக்குது, உள்ளே நம்ம வைக்க போகிற ஸ்டஃப்பு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தி மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு அரை மணி நேரம், ஸோ அதுவும் ரெடி. அதுக்கப்புறமா வந்து வெஜ்ஜி பட்டர் ரோல்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் பட்டர் தேவை. நம்ம எண்ணெய்க்கு பதில் பட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலான சப்பாத்தி சைஸு உருண்டை எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. சப்பாத்தியும் இல்லாமல் சப்பாத்தியோட கொஞ்சம் பெருசாக நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ரோல் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தவா நல்லா ஹாட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பட்டரை தடவிக்கலாம். நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பட்டரை ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நெய்யும் யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ லைட்டாக வந்து அதை அப்ளை பண்ணிவிட்டு அந்த சப்பாத்தி எடுத்து அது மேலே போடுங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நல்லா குக் பண்ணிக்கோங்க, இன்னொரு பக்கம் வந்து லைட்டாக குக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த லைட்டாக குக் ஆகிருக்குது, லைட்டாக குக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கீழ் பக்கம் வந்துடணும் நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது, நல்லா குக் ஆனதும் மேலே வந்துடணும் இந்த மாதிரி. ஸோ இது மாதிரி மேல் பக்கமாக திருப்பி வச்சுட்டு நீங்கள் வந்து குக் பண்ண அந்த சப்ஜியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் சீஸ் கூட கொஞ்சம் துருவி, மொசரெல்லா சீஸ் கொஞ்சம் மேலே போட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணி கூட கொடுக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். அதே போல் பெரியவங்களுக்குனா நீங்கள் வந்து கேரட்டு, இது முட்டைக்கோஸ், அப்புறம் வெங்காயம் அது நல்லா தின்னாக கட் பண்ணிவிட்டு அது இது மேலே வச்சும் நீங்கள் செய்யலாம். ஸோ நிறையா வேரியேஷன் இருக்குது. இது வந்து பேசிக்கான ஒரு வெஜிடபிள் ரோல், அதுவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான வெர்ஷன். பட் நீங்கள் சீஸ் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிட்ஸுக்கு அப்படிங்கும் போது சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களோட ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த சப்பாத்தி ரோலை மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தட் என்ன ஆகும்னா அது நல்லா இதாகும், நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகும். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், டக்குன்னு தீஞ்சு போயிடும். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கூட நீங்கள் குக் பண்ணலாம், நல்லா கிறிஸ்பியாகி நல்லா ப்ரௌன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ரோல் ரெடி. இதை வந்து அப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து தவா மேலே வச்சு கட் பண்ணலைங்கன்னா நைஃப் தவாவில் படாமல் பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து சாப்பிங் போர்டு மேலேயோ இல்லை பிளேட் மேலேயோ வச்சு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி 3 ஸ்லைஸஸாக கட் பண்ணிக்கோங்க, க்ராஸாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து லெத்யூஸ் கூட வச்சு அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டஃப்லாம் வச்சு வெங்காயம்லாம் வச்சு நான் இன்னொரு ரெசிபி அந்த மாதிரி காமிக்கிறேன், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரோல் ரெடி ஆகிடுச்சு, அதாவது வெஜிடபிள் பட்டர் ரோல். ஸோ வந்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நாம் சுண்டல் புலாவ் லன்ச் பாக்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த சுண்டல் புலாவ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சுண்டல் ஆல்ரெடி நான் வேக வச்சிடலையா, ஸோ அது நல்லா வந்து வெந்துருச்சு. அதே போல் அரிசி, சாரி சாப்பாடு. ஸோ அதை குக் பண்ணிவிட்டு ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுருங்க, ஆறிடணும். யூஸ்வலாக புலாவ்னா ஒன் பாட் மாதிரி செய்வாங்க, பட் வந்து நம்ம தனியாக வேக வச்சு மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் கூட போதும், கொஞ்சம் தானே ரைஸ் இருக்குது. ஸோ எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இது புலாவ் அப்படின்றதுனால ஒரு சின்ன பீஸ் பட்டையும் ஒரே ஒரு கிராம்பு போடுங்க. நம்ம வந்து கிட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ரொம்ப நிறைய ஆட் பண்ண வேணாம், ஒன்று மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம லன்ச் பாக்ஸில் போடும்போது அதை எடுத்து போட்டுடலாம். என்ன அதெல்லாம் வாயில் வந்ததுன்னா அப்புறம் இதை சாப்பிட்றத வந்து அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் வாசனைக்காக அது. ஸோ வாசனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் அதை வந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, நல்லா ப்ரௌன் ஆகிடணும். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப நிறையா மசாலா தேவையில்லை, லைக் வந்து ஒரு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்போ தான் அந்த புலாவோட ஃப்ளேவர் வரும். ஸோ அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சிம்பிளாக கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணலாம், இல்லைனா வந்து 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது ரெண்டு மட்டும் கொஞ்சமாக, அரை கூட தேவையில்லை, 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப தேவையில்லை. 1/4 டீஸ்பூன் ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுண்டல் வந்து நீங்கள் ஒரே கலர் சுண்டல் போட்டிங்கன்னா கூட கொஞ்சம் போரிங்காக இருக்கும், அதனால் வந்து கருப்பு சுண்டல் பாதி, வெள்ளை சுண்டல் பாதி, பச்சை பட்டாணி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஸ்வீட் கார்னும் இதில் ஆட் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேரியேஷன் நிறையா பண்ணலாம். ஸோ இது வந்து சும்மா பேசிக்கான ஒரு சுண்டல் புலாவ் அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க ரைஸு, அப்புறம் நீங்கள் சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருந்தீங்கன்னா ஓகே, அப்படி இல்லைனா இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸுக்கும் சேர்த்து உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. நீங்கள் பெரியவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். கண்டிப்பாக இது பெரியவங்களுக்கும் பிடிக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சுண்டல் அப்படின்றதுனால ப்ரோட்டீன் ரிச். ஸோ வந்து லன்ச் பாக்ஸ்க்கு வந்து குயிக்காக நீங்கள் ஹஸ்பண்ட் கூட இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தரலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிங்கன்னா சுண்டல் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் நெய் கூட மேலே விட்டுடலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வாங்க பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்நாக்குக்கு என்ன அப்படின்னா ஆப்பிள் வைக்க போகிறோம். ஸோ யூஸ்வல் ஷேப் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஆப்பிளை நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் யூஸ்வலாக ஆப்பிள் சிப்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆப்பிள் யூஸ்வலாக க்ரன்ச்சியாக இருக்கும், அதை வந்து நம்ம சிப்ஸ் மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி கொடுத்தோன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஒரே ஷேப்பில் சும்மா வந்து நம்ம கட் பண்ணி கொடுக்கறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கட் பண்ணி கொடுத்தோம்னா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ வந்து சிப்ஸ் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைசஸ் மாதிரி நாம் வந்து வெங்காய பஜ்ஜிலாம் போட்டால் வெங்காயம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ வந்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டேன். அந்த நடுவில் வந்து உங்களுக்கு அந்த சீட் இருக்குன்னா நீங்கள் அதை கையிலே கூட ரிமூவ் பண்ணிடலாம். லாஸ்ட் லன்ச் பாக்ஸில் கூட நான் வந்து கேரட்டை வந்து நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ வந்து ஆப்பிள் சிப்ஸ் வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ் ஆர் க்ரீன் கிரேப்ஸ், இல்லைனா நீங்கள் வந்து மாதுளை எது வேணால் கொடுக்கலாம். ஒரே ஃப்ரூட் அப்படின்றத கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரெண்டு ஃப்ரூட்ஸை வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற சுண்டல் புலாவ். ஸோ சுண்டல் புலாவை வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லைக் தட் அப்படியே தேடி பாருங்கள். அதில் வந்து அந்த பட்டை கிராம்பெலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து எடுத்து போட்டுடலாம். ஸோ நான் அந்த மாதிரி வந்து எடுத்து போட்டேன். எடுத்து போட்டு லஞ்ச் பாக்ஸ். ஆக்சுவலாக வந்து நான் விகாஷினிக்கு பிளாஸ்டிக் அதிகம் கொடுக்கறதில்ல, நான் வீடியோ பர்பஸ் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் அட்ராக்டிவாக இருக்கும் ஃபோட்டோவில், அதனால் யூஸ் பண்ணுறேன். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுங்கள் வந்து நல்லது. பிளாஸ்டிக் அப்படின்னாலும் சூடாக எதுவும் போட்டு தரல அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ சூடாக இருக்கிறது எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெடி, ஸ்நாக் பாக்ஸ் ரெடி. அப்புறமா வந்து லாஸ்ட் டைம் நான் போட்டிருந்தபோது நிறையா பேர் இந்த ஸ்பூன் பவுச் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து மினிசோவில் பர்ச்சேஸ் பண்ணதுங்க. சென்னையிலையும் இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் இருக்குது மினிசோ, மால்ஸ்லலாம் இருக்குது. இது ஆன்லைனில் இருக்குது அப்படின்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஸ்பூன்ஸ் இதுக்குள்ளே வச்சாச்சு, அவ்வளோதான். பேக்கிங் முடிஞ்சது. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, ஈவன் ஸ்நாக்ஸ்ன்ட்டு சூப்பராக வந்து மூணு ரெசிபி பார்த்தாச்சு. ஹோப்ஃபுல்லி வந்து பிஸியாக இருக்கிற டைமில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த ரெசிபிஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் பாய்.